இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வடமேற்கு திசையில் நகர்ந்து நாகைக்கு கிழக்கே 300 கிலோமீட்டர், சென்னைக்கு தென்கிழக்கே 380 கிலோமீட்டரில் மையம் கொண்டிருக்கிறது. காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புயல் கரையை கடக்க வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியை முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். நாளை பிற்பகல் மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை மேலும் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். வீரகுமார், சொல்லுங்க, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது? இது எப்பொழுது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. தென்மேற்கு வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வேகம் எடுக்க தொடங்கி இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டா, கடந்த மணி நேரங்கள்ல அதனுடைய வேகமானது சற்று குறைய தொடங்கி மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருந்த நிலையில தற்போது கடந்த 6 மணி நேரமா மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசையில நோக்கி நகர்ந்து இலங்கையினுடைய திரிகோணமலைக்கு வட வடகிழக்கே சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவிலையும், நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னைக்கு தெற்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலையும் மையம் கொண்டிருக்கதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே அடுத்த 3 மணி நேரத்துல வங்கக்கடல்ல புயலாக வலுப்பெற இருக்கு என தெரிவித்திருந்த நிலையில தற்போது இது வேகத்தமானது, இதுக்கு அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது அடுத்த 6 மணி நேரத்துல வடமேற்கு திசையில நகர்ந்து புயலாக வலுப்பெற இருக்கு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். 6 மணி நேரம் என்று சொல்லும் போது இன்று மாலைக்குள்ள இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற்றுவிடும். குறிப்பாக 25ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 2 நாட்களுக்கு மேலாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இது அடுத்த 6 மணி நேரம் இன்று மாலைக்குள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறுது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காரைக்கால் மகாபலிபுரம், அதாவது இந்த இடத்தை முடிவு செய்து இந்த இடத்துக்குள்ள குறிப்பா புதுச்சேரிக்கு மிக அருகில நவம்பர் 30ஆம் தேதி நாளை பிற்பகல் 1 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்துல இது வந்து கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இது கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது இது உருவாகிய நேரத்திலிருந்தே வட தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனம் முதல் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டுமானது இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று 7 மணி முதல் தமிழ்நாட்டில் அதிகனமழையானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரம்யா, 8 கிலோமீட்டர் வேகத்தில் தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்